நுவரெலியா டயகம சந்திரகாமம் பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 12 தொழிலாளர்களின் குடியிருப்புகள் தீக்கிரையாகியுள்ளன. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சில வீடுகள் முற்றாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்ததுடன் வீடுகளில் குடியிருந்த 9 குடும்பங்களைச் சேர்ந்த 49 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்தே அயலவர்கள் ஓடி வந்து தீயை பாரிய சிரமத்திற்கு மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் சில வீடுகளில் இருந்த பொருட்களை மாத்திரம் அவர்களால் தீக்கிரையாகாமல் வெளியில் கொண்டு வர முடிந்துள்ளது. எனினும் சில வீடுகளில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன. இந்த தீ விபத்தினால் லயன் தொகுதியில் அமைந்திருந்த 12 வீடுகள் சேதமடைந்ததுடன் வீடுகளில் குடியிருந்த 49 பேர் தற்காலிகமாக சந்திரகாமம் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் டயகம் போலீசார் நுவரெலியா போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கொஞ்சத்தை பார்க்கணும், நிறைய பிடிச்சி அந்த பக்கமே பிடிச்சி வந்துருச்சு. திருப்பி நாங்கள் அதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா பார்க்க கடைசியில் எங்களால் ஒன்றும் எடுக்கலை. எங்களை ஐடி கார்டு இல்லை, பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்களை பிள்ளைகளை உடுப்பு துணிமணி இல்லை, புத்தக புக்ஸ் அது என்னமே இல்லை. என்ன செய்ய போனோமோ எங்களுக்கு கட்டிக்க கூட எங்களுக்கு ஒரு உடுப்பு இல்லாமல் போச்சு. எல்லா உடுப்பும் மாறி கட்டிக்கிற துணி கூட இல்லாமல் இந்த உடுப்போட மட்டும்தான் இருக்கும். என்ன செஞ்சோம், சாப்பிட்டு இந்த பிள்ளைகளையும் அள்ளிட்டு வெளியே வந்துட்டோம். எதையுமே எடுக்க முடியல. எங்க பிள்ளைகளுடைய ஸ்கூல் பேக்ல இருந்து சகல சாமான்களும் எல்லாமே தீக்கிறேன். கஷ்டப்பட்டு வளர்த்தது வேற சிந்தில எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அம்முட்டும் இல்லாம போச்சு. ஏதாவது நீங்க தான் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.